எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ அண்ட் வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சா பிளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சா பிளேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, பிளைனர் மிஷினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்லேட்டோட ஓவரால் இமேஜஸ் பார்த்துருவோம். ஏன்னா இதாக பார்த்தீங்கன்னா சாப்லேட் இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். அது என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஒரு 6 சைஸ் இருக்குது. இந்த 6 சைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ்னால் கண்ணாடி தட்டு போகிறது, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சாப்லேடு. அதுக்கடுத்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கட் பண்ணுறது. இன்னொன்று வந்து சில சாப்லேட் வந்து தட்டு போகிறது யூஸ் பண்ணலாம், சில சாப்லேட் வந்து வுட் கட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், இன்னொரு சாப்லேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வுட் கட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து வுட் கட்டிங்கும் ப்ளே வுட் கட்டிங்கும் யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா வுட் கட் பண்ணும்போது வந்து அந்த நல்லா ஸ்மூத்தாக கட் பண்ணாகும், ஆனால் வந்து ப்ளே வுட் கட் பண்ணுவோம் என்ன ஆகும்னா அந்த வந்து பிசுறு வரும். அதனால் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து தனியாக ப்ளே வுட் கட்டிங்க்கு தனியாக சாப்லேட் இருக்குது. அந்த சாப்லேட் என்ன பண்ண போனால் இதுக்கத்துல வர வீடியோஸ்லாம் இதுக்கத்துல வர போர்ஷனில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஏன்னா வந்து சின்ன மரம் கட் பண்ண வந்து சின்ன சாப்லேட் யூஸ் பண்ணலாம், பெரிய மரம் கட் பண்ண பெரிய சாப்லேட்டும் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து அந்த சாப்லேட் வந்து உருட்டு மரம் கட் பண்ண யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் பலகை கட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த உருட்டு மரம் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர பலகை கட் பண்ணதுக்கு மோஸ்ட்லி அந்த சாப்லேட் யூஸ். இதுதான் நீங்கள் பார்த்துக்கிறது சாப்லேடு. பட் இது வந்து பழைய சாப்லேடு. மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளைனர் மிஷின். பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சாப்லேட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செட்டப் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ப்ளே வுட் கட் பண்ணுறதுக்காக இந்த செட்டப் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த செட்டப் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ப்ளே வுட் கட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ளே வுட் ரொம்ப பெருசாக இருக்கும்போது என்ன ஆனால் இங்கே மிஷின் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கட்டையில் ஒரு அலைன்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை கிளாம்போட் டைட் பண்ணிட்டு அப்போ கட் பண்ண என்ன ஆகும்னா மிஷினோட சைஸ் பெருசாகவும் அதேமாதிரி நம்ம வந்து ப்ளே வுட் கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளே வுட் கட் பண்ணுற சாப்லேட். ஏன்னா மற்ற பிளேடெல்லாம் ப்ளே வுட் கட் பண்ணலாம், பட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் நிறைய வரும், அதனால் புரிய புரியாக ஒரு மாதிரி வரும் ப்ளே வுட் கட் பண்ணும்போது. அதனால் வந்து மோஸ்ட்லாம் பண்ணுறோம்னா இதுக்கும் தனியாக பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது முன்னாடி இந்த பிளேடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாசக்கால் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்து ப்ளே வுட் கட்டிங் யூஸ் பண்ணலாம், பலகை கட்டிங் யூஸ் பண்ணலாம், அது வந்து வுட் கட்டிங் யூஸ் பண்ணலாம், அடுத்து எம்டிஎஃப் ஷீட் வரும் தெரியுமா பெரிய ஷீட் அதுவும் கட் பண்ணலாம், அடுத்து வந்து டிசைனிங் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகலாம், வாசக்கால். வாசக்காலுக்கு எப்படி இந்த சைட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த வாசக்காலில் வந்து இந்த சாப்லேட் எப்படி யூஸ் பண்ண தட்டு டிசைன் போகிறதுக்காக யூஸ் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லா வாசக்காலுக்கும் தேவையானது வந்து என்னென்னா தட்டு வேணும். ஏன்னா தட்டு இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் முடியும். இந்த தட்டு டிசைன் கட் பண்ணுறது என்ன பண்ணால் சாப்லேட் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கிங் ப்ராஜெக்டில் சாப்லேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூலே பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாப்லேட். இந்த பற்றின வீடியோ வந்து அப்புறமா நான் போடுறேன் நான். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வந்து ப்ளே வுட் கட்டிங். ஏன்னா வந்து நம்ம வுட் பண்ணுறதை கொண்டு வந்து என்ன பண்ணால் சாப்லேட் எடுத்து வந்து ப்ளே வுட் கட் பண்ண முடியாது. ப்ளே வுட் கட் பண்ணலாம், பட் கட் பண்ணலாம் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகும்னா ப்ளே வுட்டில் இந்த ஷீட் அதாவது என்ன புரி புரியாகும். இந்த ஷீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட் சென்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சென்ட்ரிங் வீடு கட்டுறது, ஐ மீன் இந்த ட்ரைனேஜ் ஒர்க் வரும் தெரியுமா, அதுமாரி வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி இந்த ப்ளே வுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்த வீடியோ, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. பட் ஏன்னா வேலை செய்யும்போது வீடியோ எடுத்திருந்தா அதை செம்ம திட்டு திட்டுவார். அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா அவளுக்கு தெரியாமல் எடுத்த வீடியோ, அதனால தான் கேமரா எடுத்து அந்த இடத்துல வச்சு எடுத்து பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சாப்லேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, ப்ளேவுட்டில் எந்த டேமேஜ் ஆனாலும் நல்லா ஸ்மூத்தாக கட் பண்ணிட்டு ஸ்மூத்தாக கட் பண்ணுறது தான் இந்த சாப்லேட் யூஸ் ஆகும். அந்த சாப்லேட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போச்சு, சைஸ் மட்டும் தெரில. பட் அந்த சாப்லேட் பற்றி நான் அப்புறமா நான் சொல்கிறேன் நான். இதில் பார்த்தாலே வந்து தெரியும் எல்லா ப்ளேவுட்டை கட் பண்ணி முடிச்சாச்சு, ஏற்ற மாதிரி தெரியும் ஒரு பிசுறு கூட இருக்காது. ஏன்னா மற்ற விடத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விண்டோ ஃப்ரேம் டிசைன். இந்த விண்டோ ஃப்ரேம் டிசைனுக்கு எப்படி சாப்லேட் யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த விண்டோ ஃப்ரேம் டிசைனில் வந்து சாப்லேட் யூஸ் பண்ணுறது சின்ன சாப்லேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்கொயர் டைப் தான் வரும். அதனால் வந்து என்ன பண்ணோன்னா மோஸ்ட்லி வந்து சின்ன சாப்லேட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பெரிய சாப்லேட் போடும்போது என்ன ஆகுனா அது திக்னஸ்க்கு வந்து ரொம்ப பெருசாக கட்டிங் கொடுக்கும். அதனால் வந்து நான் மோஸ்ட்லி என்ன பண்ணோன்னா சின்ன சாப்லேட் யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்லேட்னால என்ன ஆகுனா ஒரு இதுவும் இருக்காது, பார்த்தீங்கன்னா கட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து வாசக்கால் போகிற அதே மாடல் தான் இதுக்கும் வரும். இப்போ நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா வாசக்காலோட தட்டு கட்டை இதுவும் சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் ஸ்டார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி தான், பட் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தண்ணினா பிளேடு செப்பரேட் பண்ணி வச்சது தான் நல்லது. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கோங்கு மரம் கட் பண்ணோம் இது பண்ணோம்னா பிளேடு வந்து சீக்கிரமாக தேஞ்சிடும். அதனால் எப்போவுமே என்ன பண்ணால் தட்டு போகிறதுக்கும் சரி விண்டோ ஃப்ரேம் டிசைனுக்கும் சரி ப்ளே வுட்க்கும் சரி தனித்தனியாக பிளேடு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா பிளேடு வந்து சீக்கிரமாக போடும். ஒரே பிளேடு வந்து எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஈஸியாக
பிளேடு எகிரிடும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து மோஸ்ட்லி தனித்தனியாக வாங்கிச்சிங்க. இது வந்து ஹேண்ட் கட்டிங்ஸ் தான். ஹேண்ட் கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அது மோஸ்ட்லி நீங்கள் நார்மலாக எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வந்து போகிறதுன்னா பலகை கட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பலகை வந்து என்னென்னா சில்வர் ரூட் பலகை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சில்வர் ரூட் பலகை வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதுக்காக என்ன பண்ணுன்னா ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்க ஒரு பிளேடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் அந்தமாரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்தமாரி பலகைக்கு வந்து அந்த பிளேட் யூஸ் பண்ண விட அதுக்குன்னு வந்து நல்லா திக்னஸ் மோட்டாவாக இருக்கும். அந்த பிளேட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் நல்லா ஷார்ப்பாக வரும், அதேமாரி வந்து க்ளீனிங்காக இருக்கும். பட் இதே வந்து நீங்கள் பெரிய சா பிளேடில் கட் பண்ணினா பிசுறு ஒரு மாதிரி வந்து வாழை அறுப்பு தெரியும். பட் சின்ன சா பிளேடில் கட் பண்ணும்போது என்ன வந்து வாழை அறுப்பே தெரியாது, ப்ளைனிங் பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேடு எப்போயா டைட்டாக பிடிச்சா மட்டும் அந்த தீஞ்ச மாதிரி ஒரு வட்டம் வரும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தால் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரையும் என் சா பிளேடு அதுக்கான யூசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.